ஸோ செகண்ட் ரவுண்டு மேட்ச் கத்தக்குறிச்சி வர்சஸ் அதிரம்பட்டினம். கமிட்டி பேட்டா கத்தக்குறிச்சி டேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. அதிரம்பட்டினம் பேட்டிங் எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னா இந்த மேட்சுக்கு 5 ஓவர் ஒரே ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். இம்ரான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா அங்க ஓப்பனிங் பவுலரா கனகு. செகண்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். இதை கண்டிப்பா சிங்கிளா மாத்துவாங்க. சிங்கிள் ஸோ நான் ஸ்ட்ரைக்கிங்ல இருந்த ஜாசிங் இப்போ ஸ்ட்ரைக்ல சந்திக்கிற முதல் பந்து கனகு கையில இருந்து பெரிய சுத்துக்கு போனார். அண்டர்ல போச்சு டாட் பால். நல்ல போன பால் ஓய்டு ரீபால். நல்ல ப்ளே கேப் ஃபில் பண்ணார் நினைக்கிறேன். அங்க அவர் பவுண்டரிங்க பவர் ப்ளே எப்படி ஆனமோ அப்படி ஆனார்னு சொன்னா ஜாசிங் அவர் பேட்ல இருந்து முதல் நாலு. நெக்ஸ்ட் ஒன் டவுன் தி விக்கெட் போனார். அண்டர்ல போச்சு. இந்த மாதிரி பந்து நிறைய போடுவார். டாட் பால் 7 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட் அதிரம்பட்டினம். பவுலிங் ஹெண்டில் ரஞ்சித் ஒரு ஸ்பின்னர் வேரியேஷன். இங்க முதல் பந்து லெக்கட் மாதிரி போட்டாரு. மாட்டியுள்ளார் கத்தக்குறிச்சி. கண்டிப்பா சந்தரமந்தர் வீச்சால தூக்கி போட்டாரு. எடுத்து வந்து ஸ்டம்ப் பை முதல் விக்கெட் மாதிரி போகுது. இங்க ஜாசி நல்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஆட்டம் இருந்து வெளிய அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முக்தார். ஒரு ஃபுல் டாஸ் பால். நோ பால் சொல்லிட்டு ஆனாரு. அங்க சான்ஸ் பார் கிளியர் பண்ணுது. முதல் 6 லெகம்பேர் கைய உயர்த்தி இருக்காரு. இங்க 6 ஆக மாட்டீங்க. இவர் வந்த உடனே ஒரு 6 ஜெனரேட் பண்றாரு. சோ இந்த பந்து பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ ஹிட். டவுன் தி விக்கெட் போனாரு. ஆஃப் கட்டர் மாதிரி இங்க ரெண்டு பேர் கிட்ட மல்லத்த முறையீடு. செக் பண்ணி பேசி கொடுப்பாங்க. இப்போ போன பாலில் ஃப்ரீ பாலாக இருந்தாலும் அதை ரன் அவுட் கன்சிடர் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஷாக்கிங் லென்த்தில் இதை உரணா மாற்றுவாங்க. முறையில் வீசப்பட்ட பந்து. இப்போ இந்த பேட்ஸ்மேன் நேம் சோயப். ஃப்ளைட்டட் பால் லெக்கட்ரு மாதிரி சூப்பராக போட்டுட்டு இருக்காரு இந்த பவுலர் டாட் பால். லாஸ்ட் மோர் கேட்ச் ஆஃப் ஃபீல்டர் கையில. இங்க டேக்கனுங்க இந்த ஓவர்ல வர்ற ரெண்டாவது விக்கெட். நல்லது ஒரு விக்கெட். சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவர. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முகமது ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இங்க அம்பேர் கால் கைய தூக்கி இருக்காரு. பேட்ஸ்மேன் நடந்துருவாரு. எக்கச்சக்க விக்கெட்டுங்க இந்த ஓவர்ல மொத்தமா 3 விக்கெட் எடுக்கறாங்க. சோ ஒரு ஸ்பின் பவுலர் வந்து விக்கெட் டேக்கர மாதிரி இரண்டு ஓவர்கள் முடிவு பெற்ற ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட்ல இருந்து அதிரம்பட்டினம் போன ஓவர் போட்ட ரஞ்சித் 8 ரன் விட்டு கொடுத்து அதுல ஒரு 6 அடங்கும் ஃபுல் டாஸ் பால்ல பீமர் நோல் அடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் போட கனகு அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட்டா கேட்சனு பார்த்தா வாங்க ஃபீல்டர் பாலோட அண்டருக்கு வந்து நல்ல டேக்கனுங்க. எக்கச்சக்க விக்கெட் இங்க கத்தக்குறிச்சி கூச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரியா ஸ்ட்ரைக்ல நல்ல டிஃபென்ஸுக்கு போனாரு. ஒரு தட்டல் ஷாட் சிங்கிள். இன்னொரு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஜிஃப்ரி ஹைட் மேன். கண்டிப்பாக யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல டேரக்டரை செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பவுலிங் கரெக்டான நீலாகலத்தில் டாட் பால். 4th ஒன் நல்ல பிளே. ஒரு ஃபிளிக்கு போனார். அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடுறதுக்கு யோசிப்பாங்க. நல்ல ஒரு முறையில் லெக் டிசைன். லாஸ்ட் மோர் நல்ல பவுலிங் அதி வேகமாக. லாஸ்ட் ஒன் மோர் நல்ல ப்ளே மிட் விக்கெட்ல. அங்க ஒரு ஃபீல்டர் ரெண்டு ஃபீல்டர் ஒன்னு கூடுவாங்க. பம்ப் ஆயிருச்சு பால். இது ஒரு 2 ரன். நல்ல ஒரு த்ரோ. இதோட ஓவர் முடிவு போகுது. அதிரம்பட்டினம் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட்ல இருந்து 19 ரன் ஆடி இருக்காங்க அதிரம்பட்டினம். ரிமைனிங் உள்ள 2 ஓவர் கியர் சேஞ்ச் பண்ணனும். பெரிய ஷாட்டுக்கு போகணும். நல்ல டார்கெட்டை செட் பண்ணனும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த 2 ஓவர் எப்படி புடிச்சு போகணுங்கிற மைண்ட் செட்டோட கேப்டன் பேசிட்டு இருக்காரு. பவுலிங் ஹெண்டில் நியூ பவுலர் பிரேம். நல்ல ஷாட்னு பார்த்தா பவுலரா கீப்பரா ரெண்டு பேரும் போட்டி போட்டு பவுலரே பிடிச்சிருக்காரு. அனதர் விக்கெட் 6th விக்கெட்டுங்க. ஸோ கத்தக்குறிச்சி டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சோயப். நல்ல பவுலிங் இங்கே. பிச் ஆஃப் த பாலர் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பவுலிங் அகெயின். பிஃபோர் லென்த்தில் இழுத்து போட்டார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். 4th ஒன் இதையும் இழுத்து போட்டாரு. அந்த இடத்துல ஃபீல்டர் அவரை தாண்டி போகுதுன்னா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன்
சோ பேக் டு பேக் எத்தனை விக்கெட்ஸ்ங்க சரிஞ்சிட்டு போறாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு பவுலிங் போட்டுருக்காங்க கத்தக்குறிச்சி. பந்து வீக் அந்த சீக்கிரமா நியூ பேட்ஸ்மேன் மொஹம்மத் ஸ்ட்ரைக்ல பவுலர் ஆன ஹாட்ரிக். இந்த பந்து விக்கெட்டா இருந்தால் கேட்சா அந்த ஃபீல்ட் ஐயோ கையில விழுந்த கேட்சை விட்டுட்டு சோ ஹாட்ரிக் தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சோ பவுலருக்கு ஃபீல்டர் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு பவுலர் தொடர்ச்சியா மூணு விக்கெட் எடுக்கிறதெல்லாம் எவ்வளவு விஷயம் தெரியும். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ரன் ஆடி இருக்காங்க. அது ரொம்ப பால கூட 2 ரன் கம்மி. அதே மாதிரி விக்கெட் பாத்தீங்கன்னா 8 விக்கெட் இழந்துட்டாங்க. ஃபுல் டாமினேஷன் இப்ப பாத்தீங்கன்னா பவுலிங் டீம் பக்கமா தான் இருக்கு கத்தக்குறிச்சி. இந்த ஃபைனல் ஓவர் போட பிரியகாந்த் வளர்ந்து வரும் பவுலர் என்ன பண்றாரு பாப்போம். அம்பேஸ் காலங்க நடுவர் முடிவு டாட் பால். நல்ல பவுலிங், நல்ல நீல அகலத்துல புள்ளி பந்து. ஃபர்ஸ்ட் மூர் டவுன் த விக்கெட் போய் அப்படியே ஒரு கூட்டல் ஷாட் அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணுது. 6 ஓட்டம் 6 சூப்பரா ஆனாரு. தேவையான 6 நினைக்கிறேன். டாட் பாலாக போன பால் லாஸ்ட் 2 சொல்லிருந்தேன். இந்த பந்து தான் லாஸ்ட் 2 5th 1. நினைக்கிறேன் ஸோ தேவையான ரன்ஸ் நினைக்கிறேன். இந்த கடைசி ஓவரில் 2-6 வந்திருக்கு. ஒரு டீசனான டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 9 விக்கெட் இழந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 34 ரன் ஆடி இருக்காங்க. 35 டார்கெட் ஃபார் கத்தக்குறிச்சி. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிதிஷ் நிதிஷ் தானே? நிதிஷ் எனக்காக கடையில பிக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்புறம் நல்லா உள்ளூர் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோவுக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. உன் பேர் சொல்லு. ஹரி ஹரி வந்திருக்காரு. அவர் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ண சொல்லு சொல்லு. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணிருங்க, பெல் பட்டனை டச் பண்ணிருங்க. நன்றி. கத்தக்குறிச்சி டீம்லேருந்து 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. கனக ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு பாலா ஹைட் மேன் நான் ஸ்ட்ரைக்கில். ஸோ ஜாசிம் பவுலிங் எண்டில் முதல் பவர் பிளே ஓவர் எப்படி பிடிச்சி போகிறாருன்னு பார்ப்போம். இந்த மேட்ச்சில் அந்த கடைசி ஓவரில் வந்த அந்த 2-6 முக்கியமான 6-6 இருக்க போகுது. உடம்புல பட்டு சான்ஸ் ஃபார் டாட் பால். அதே மாதிரி பவுலரோட மைண்ட் செட் எப்படி அந்த பவர் பிளே ஓவரை நல்லா பிடிச்சி போகணுங்கிறதா தான் இருக்கும். இன்சைட் ஏஜ் நல்ல தேக்கல் கீப்பர் இங்கே டாட் பால். 3rd 1 ஃபுல்லாக ஏறி போனார். உடம்பை கொடுத்தாரு, உடம்புல பட்டு இங்கே ஒரு சிங்கிள் சிக்கனமாக இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பவுலிங்கில் நல்லா ஸ்டார்ட்டாக கொடுக்குறாங்க. அதிராம்பட்டினம் பாலா ஸ்ட்ரைக்கில் சந்திக்கிற முதல் பந்து. நல்ல பவுலிங்க, கரெக்டான இடத்துல அதிவேகமாக வந்துச்சு. டாட் பால். வாட் அ பவுலிங்க, வாட் அ பவுலிங்க. இங்கே பவுலர் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். பால் டு பால் மேட்சில் நான் ஸ்ட்ரைக்கர் கனகு வேமா வர்றாரு. ஏதோ கண்டிப்பாக சொல்லுவார் இப்படி ஆடுன்னு. லாஸ்ட் ஒன் மோர் அங்கே ஸ்டெப் நோ கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் விக்கெட் கன்சிடர் ஆகும். அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட்டாக மாறப்போகுது. லாஸ்ட் ஒன் மோர் ஃப்ரீ ஹிட் பால் கணக்குக்கு. ஸ்டெம்ஸாக ஓப்பன் பண்ணி ஒரு கொடியேத்தம் ஒரு விண்ணுக்கு மண்ணுக்கும் கேட்சாக பிடிச்சாலும் ஓடி எடுக்கிற ரன் சேரும். மொத்தமாக ஒரு ஓவர் முடிவுக்கு எந்த விக்கெட்டை இழக்காமல் 4 ரன் ஆடிருக்காங்க கத்தக்குறிச்சி. செகண்ட் ஓவர் போட என்ன சார் 4 பேரோட இஷாக் ஒரு கட்டுக்கு போனார். அங்கே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா பவுண்டரியாக இருக்கும். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். இப்போது பாலா ஸ்ட்ரைக்கில் நல்ல பவுலிங் அண்டர்லேயே போச்சு. ஹைட் மேனுக்கு கீழே போனா எடுத்தாடுறது கஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஒரு டாட் பால். 3rd 1 நல்ல பிளே, தரையிலே போயிருக்காரு. அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். 4th 1 நல்ல பவுலிங், கரெக்டான நீல அகலத்துல டாட் பாலுங்க. இங்க இம்ப்ரெஸ்ஸா போட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. எந்த விக்கெட்டும் இழக்காட்டாலும் 8 ரன் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஓவருக்கு 4 ரன் ரேட் இது வரைக்கும் ஆடி இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமா பேசி போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் அனலா இருக்க போது. இந்த 3rd ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் ஜாசிம் ஒரே ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். அது அவருக்கு கிடைக்கிது. இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான ஓவராகவும் இருக்க போகுது. முதல் பந்து பேட்டில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேட்ஸ்மேனுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அங்கே நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் பார்க்க முடியுது. டவுன் த விக்கெட் போய் நேருக்கு நேராக ஒரு ஏந்தல் ஷாட்னு சொல்லலாம். எங்கேயோ போயிருச்சு.
தேவையான ஒரு ஆற பதிவு பண்ணி போயிட்டாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித், அவர் யாருன்னு தெரியுதா? ஒரு ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் தான் உள்ள வந்திருக்காரு. பவுலிங்ல அவருக்கு நல்ல டே வந்திருக்கு. நல்ல ஷாட் அட்டே, ஐயோ ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸிங். பாலோட அண்டருக்கு போனாரு. இங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட் பார்த்தா ஓவர் த்ரோ முறையில அம்பையருக்கு த்ரோ விட்டுருக்காரு. நேத்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு சிங்கிள் மூணா மாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் அப்படியே பேட்டிங் டீம் பக்கமா போச்சு. இன்னைக்கு இது நடக்குதான்னு பார்ப்போம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து 20 ரன் ஆடிருக்காங்க கத்தக்குறிச்சி. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 15. இந்த ஓவர் மேட்ச் ஓவரா இருக்க போகுது. ஸோ ஹக் 100 ஹக் வந்திருக்கார் பவுலிங் எண்டில். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டா, எக்ஸ்ட்ரா கவர்ல பாயிண்ட், டீப் பாயிண்ட்லங்க. கிளியர் ஆயிருக்கா, அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி 1 பவுன்ஸ்ல. ஸோ தேவையான 4, நான் சொல்லியிருந்தேன் பவுலிங்கில் இவருக்கு குட் டேவாக இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஆல்ரவுண்டருக்கு பவுலிங் நல்லா போட்டால் அந்த மேட்ச்சில் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அங்கே பார்க்க முடியுது. செகண்ட் பால் ஒய்டு, ரீபால் கட்டுக்கு போனார். அங்கே சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் பாலா ஸ்ட்ரைக்கில். நல்ல பவுலிங், ஆஃப் கட்டர் குத்துன இடத்துல இருந்து மாறி வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வாட்ட பால் அகேன் அண்டர்லேயே இந்த தடவையும். லாஸ்ட் டூ மோர் அகைன் ஒரு யாக்கிங் லெந்தில் ஒரு பந்துங்க. ஹாட்ரிக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு பிரஷரான சூழ்நிலையில். லாஸ்ட் ஒன் மோர் பெரிய சுத்தலுக்கு போனார். பேட்டில் சரியான கனெக்ட் இல்லை. இந்த சிங்கிளோட பாலா ஸ்ட்ரைக்கர் தக்க வச்சுப்பாரு. ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓட்டங்கள், ஸோ நெயில் பைட்டிங் மேட்சாக இருக்க போகுது. இந்த மேட்ச் பரபரப்பான ஆட்டம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து கத்தக்குறிச்சி. ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 8 ரன் தேவை. பவுலிங் எண்டில் முகமது வந்திருக்காரு, அறிமுக பவுலர். கான்ஃபிடண்டாக வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு இன்சைடு ஏஜ். இந்த பேட்ஸ்மேனை அங்கே ரன் அவுட் ஆன் பார்த்தா டாட் பால் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும். ஸோ இங்கே 5 பாலுக்கு 8. பாலை பார்த்து ஒழுங்கா தட்டுன்னு இங்கே ஒரு சிங்கிளாக ரன் அவுட்டு நினைக்கிறேங்க. போச்சு. பிரஷர்ல என்ன நடக்கும் இந்த லாஸ்ட் ஓவர்ல? 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க இங்க. மச்ச நீடட் ரெண்டு நினைக்கிறேன். 2 ஓட்டங்கள், சோ 2 பாலுக்கு இங்க 6 ரன். நல்ல ஷாட்ங்க, நேருக்கு நேர் அங்க செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. வாட் எ மேன் ரஞ்சித், வாட் எ ஷாட்ங்க. சோ ஹீரோ ஆஃப் தி மேட்ச் இங்க ரஞ்சித்னு சொல்லலாம். ஒரு ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2க்கு 6 அப்படிங்கிற சமயத்துல ஒரு பெரிய ஆற பதிவு பண்ணி மேட்சை வின் பண்றாங்க கத்தக்குறிச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனா இங்க ஹார்ட் லக் தெரிவிக்கணுங்க. சூப்பரா போட்டாரு, கொஞ்சம் வித்து காமிச்சாரு, அதை கரெக்டா பனிஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னார் ரஞ்சித். ஸோ ஹார்ட் லக், அதிரம்பட்டினம் சூப்பராக விளையாண்டாங்க கடைசி வரைக்கும் போகிறாங்க. இவங்களுக்கும் உள்ள இருக்கிற கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள்.